ஹை ப்ரோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐஎம் சிக்கி. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மதன் அண்ணா. ஸோ மதன் உம்பி அண்ணா இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகிறாரு. ஸோ எப்படி தான் எப்போ ரிலீஸ் ஆக போகிறாரு எல்லாருக்குமே தெரியாது, சரிங்களா? நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவில் ஒரு டிசிஷன் வச்சு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆக போகிறாரு, இந்த வீக்கில் தான் ரிலீஸ் ஆக போகிறாருன்னு. அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அந்த நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து அப்படின்னா, எந்தெந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அண்ட் ஆல் நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதன் உபி அண்ணா பார்த்து எந்த அப்டேட் இருந்தாலும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் மதன் உபி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோ கிளிக் ப்ளஸ் கூட இருக்குது, அது பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிரெக்டர் பிள்ளைங்க கிளிக் பண்ணி ஆல்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணி அப்படின்னா நம்ம கூட வீட்டில் தோணும் நோட்டிஃபை வரும், அது மூலமாக நீங்கள் தாராளமாக வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோ கூட மதன் உபி அண்ணா. ஸோ மதன் உபி அண்ணா வந்து சீக்கிரமே வெளியில் வந்துடுவார், சரிங்களா? எப்படின்னா, ஸோ இந்த வீக் இல்லை வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 90% சான்சஸ் இருக்குது, சரிங்களா? 90% சான்சஸ் இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய வழக்குகள் பார்த்திங்க அப்படின்னா ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஒரு சில வழக்குகள் வந்து ஜாமீன் கேட்டுட்ருக்காங்க. அவர் மேலே இருந்த குண்டாஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அந்த குண்டாஸும் பார்த்திங்க அப்படின்னா ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லணும் நம்ம மதன் உபி அண்ணாக்கு, இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லணும். ஸோ சூப்பர், சரிங்களா? ஃபேண்டாஸ்டிக்னா சக்சஸ்ஃபுல் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, சென்னை சக்சஸ் கோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணாங்க ஜாமீனுக்காக. ஸோ அங்கே வந்து ஒரு சில எதிர்ப்பு தர வைக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா வாதம் ஆனார் கடுமையம், என்ன அப்படின்னா குண்டாஸ் தான் ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ பேட்வேர்ட்ஸ்லாம் பேசியிருக்காரு, அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடினாங்க. ஸோ ஓகே, அவர் வந்து இந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் ஸோ அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ளை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அண்ட் விசாரணைக்கு வந்துருச்சு. விசாரணை வந்தோம்னா அந்த பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்க வக்கீல் வந்து நல்லாவே வாதாடினார், மதன் தரப்பில் ஆஜரான வக்கீல் பார்த்திங்க அப்படின்னா. வாதாடுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த ஜட்ஜ், சரிங்களா, அவர் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா போலீஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு 10 days ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விட்டாங்க. ஸோ ஒரு போலீஸில் வந்து ஒரு 10 days ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மதன் நான் வந்து வெளியில் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். எனக்கு கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நான் வந்து வெளியில் வந்துடுவார், சரிங்களா? யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க நம்ம மதன் உபி வந்து வெளியில் வர்றதுக்கு வந்தவர் வர வேண்டியது யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ யாராலும் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கேட்க நல்லா வெயிட் பண்ணுறீங்க. ஸோ வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள், ஒரு வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன போலீஸ் ஆப்லேருந்து ஒரு ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 days தான், சரிங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் போன வீக் லாஸ்ட் வீக்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 10 days அவங்க 10 days தான், சரிங்களா? 10 days அப்புறம் நல்லா 10 days எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணணும். ஸோ மதன் உபி அண்ணாக்கு ஒரு ரிப்போர்ட் மட்டும் ஒன்று சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஜட்ஜ் வந்து அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு சரி பரவாயில்ல அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைன் பண்ணுவார். சில பார்த்திங்கன்னா சில வழக்குகள்லாம் இருக்குது, சரிங்களா? அதில் வந்து ஜாமீன் அண்ணனுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில வழக்குகள் ஒரு கேஸ் இதெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜாமீன் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ எல்லாருமே பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதே பேசிட்டு தான் இருக்காங்க, அதை விட்டுருங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு பேட் நியூஸாக தெரியுது, சரிங்களா? ஒரு சில வழக்குகள் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க, ஒரு சில வழக்குகளை மட்டும் ஜாமீன் இன்னும் கொடுக்காமே அப்படியே ட்ராப் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து போராடி ஜாமீன் கொடுக்கணும், அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை கிருத்திகாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், போராடி இருக்கும். ஹேட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விதமான ரொம்ப வந்து ஒரு அடி விழுந்துருக்கும், ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா குண்டாஸ் ரத்து பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஹேட்டர்ஸ்க்குலாம் தெரிக்க விட்டோம்னு சொல்லணும், ஏன்னா ஹேட்டர்ஸ்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும், சரிங்களா? நான் என் வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கீழே சொல்கிறேன் உங்களை வந்து உங்கள் லைஃப்பை ஸ்பாய் பண்ணல, சரிங்களா? நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா சில பேர் என்னன்னா அவங்க அம்மா அப்பா, சரிங்களா, ஒரு சின்ன குழந்தை வச்சுருப்பாங்க அம்மா அப்பா வந்து செல்ல ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுகிற அதெல்லாம் பார்க்குறான், அதனால் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஃபோனே கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஃபோன் கொடுக்குறதுனால இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வருது. செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறாங்க, சரி நிறைய பேர் பொண்ணு ஓடி போகிறாங்க, நிறைய பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க பசங்க, சரிங்களா? ஃபஸ்ட் வந்து நீங்கள் பொண்ணு கையில் ஃபோனை கொடுக்காங்க, நீங்கள் அப்படி பொண்ணு கையில் ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் இருக்குப்பா ஃபோன் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் கொடுக்குறது எந்த பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுங்க, ஸோ வாட்ஸ்அப் சரிங்களா, வாட்ஸ்அப் மட்டும் அன்லாக் பண்ணி கொடுங்க, ஜஸ்ட் யூடியூப்பை பிளாக் பண்ணுவீங்க, சரிங்களா? யூடியூப் பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் யூடியூப் பார்க்க, சரி எல்லா நேரமே பக்கத்துலேயே உட்காந்துருக்க முடியுமா நீங்கள் கேட்பீங்க. பட் நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து ஆகணும், சரிங்களா? வேறு வழியே கிடையாது, ஏன்னா வேறு ஆப்புக்குள்ள இதில் போனான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் பாதிப்பு, சரிங்களா? ஏன்னா வந்து நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இப்போ தெரியாது ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இப்போ இருக்க ஆன்லைன் கிளாஸ்க்காக நீங்கள் ஃபோன் கொடுப்பீங்க, சரிங்களா? இது ஒன்று அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுக்காக பார்த்திங்க அவங்க அண்ணன் பேச வந்து நியாயம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கிறதுக்காக அதாவது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மதன் உபி வந்து நெக்ஸ்ட் வீக்கு இல்லை இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும், கண்டிப்பாக பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம், சரிங்களா? பாசிட்டிவாக கிடைச்சோம்னா பாசிட்டிவ் நினச்சா பாசிட்டிவாக தான் கிடைக்கும், சரிங்களா? அவர் வந்து வெளில வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் ஒரு லைட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஸோ இப்படி நம்ம மதன் உபி அண்ணா வந்துட்டார், சரிங்களா? ஒரே வந்துட்டார், ரிலீஸ் ஆகிட்டார். வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு, 0 subscriber ஸ்டார்ட் பண்ணுறாரு, மறுபடியும் 0 subscriber ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணால் உங்களுடைய அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்,
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? என்ன ப்ரோ இப்படி கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? நானும் வெறித்தனமான மதபி ஃபேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களால் கேட்குது. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க அப்படின்னா அண்ட் மதன் ஓபி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ கிளியர் கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. ஜஸ்ட்டு வந்தார் அப்படின்னா வெளில வந்தார் அப்படின்னா ஜீரோ சப்ஸ்கிரைபில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சப்போஸ் மதன் ஓபினே சேனல் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு ஜீரோ சப்ஸ்கிரைபில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், சந்தோஷம். ஏன்னா எனக்குலாம் நிறைய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அண்ணன் வந்து ரிலீஸ் ஆயிடுவார். அதில் வந்து எந்தவித மாற்ற கருத்துமே இல்லை. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், அண்ணன் வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆயிடுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த ஹேட்டர்ஸை பற்றிலாம் பேசவே கூடாதே, சரி போயிட்டு போட்டு விடுங்க சரிங்களா. ஹேட்டர்ஸை பற்றி பேசி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கல, இந்த விஷயம் கிடையாது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வியூஸ்க்காக நீங்கள் பேசுகிறோம் அப்படின்னு நான் ஒன்று வியூஸ்க்காகலாம் பேசலாம் சரிங்களா. நான் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். சப்போர்ட் பண்ணி மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்கும், ஃபேன்ஸே பிடிக்கும், மதன் ஓபி அண்ணாவும் பிடிக்கும், மதன் ஓபி சப்ஸ்கிரைபர்ஸே பிடிக்கும், மதன் ஓபி ஃபேன்ஸே பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ அதிகமாக பார்க்குறது யாருன்னா நம்மளுடைய மதன் பி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்க தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, நீ எனக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸாக பாருங்கள் சரிங்களா. அதை விட்டுட்டு ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேணாம் சரிங்களா. ஒரு நியூஸ் அப்டேட்டாக பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படி இப்படின்னாலாம் அதெல்லாம் நியூஸ்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால நீ தமிழில் இப்படி ஒரு ஃபோட்டோ வைக்கிற ஃபோட்டோ வச்சு நம்ம நியூஸ் அதிகமாக தெரிவிக்க விடுது அப்படின்லாம் பேசுனீங்க. இதெல்லாம் எனக்கு கதை நடக்குமா சரிங்களா. ஒரு நியூஸாக பாருங்கள் சரிங்களா. அண்ட் அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம அண்ணனை வெளியில் கொண்டு வரக்கு கிருத்தியாக கவர் பண்ணும். ஸோ அவங்க இன்டர்வியூக்கு கீழேலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹேட்டர்ஸ்லாம் வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் அதெல்லாம் ஹேட்டர்ஸ்லாம் மைண்டில் எடுத்துக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்துங்க விட்டு போட்டோம். கொஞ்ச நாள் தான் சரிங்களா, இந்த ஒன் வீக் நெக்ஸ்ட் வீக் தான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மதன் அண்ணா வந்து இறங்குறாரு. ஸோ யூடியூப்பில் வருவார், கண்டிப்பாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுவார் சரிங்களா. தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். டூ வீக்ஸில் வந்து இப்போ வெளில வருவார், கீழே வந்து ஒரு சேனல் ஃபஸ்ட் சேனல் சொல்லிட்டு சொல்கிறேன். லாஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அவங்களுக்கு வரைக்கும் ஒரு குவெஸ்டின் கேட்குறேன். நீங்கள் மதன் ஓபி வெளில வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா? கேமிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். மதன் ஓபினே வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் அவருக்கு ஒரு கமெண்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது மதன் அண்ணாக்கு ஒரு கமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது மதன் ஓபி அண்ணா சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் மதன் அண்ணா வீடியோக்கு கீழே ஃபஸ்ட் நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கமெண்ட் என்னவாக இருக்கும், ஸோ அதை அந்த வீடியோ கீழே வந்து எனக்கு டைப் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நான் அதை கேட்குறேன். அண்ட் நிறைய கமெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா. அந்த ஒவ்வொரு பேரையும் வச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மதன் அண்ணாக்கு நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி அந்த கமெண்டை இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் அதை வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சின்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ உங்கள் ஹாப்பினஸோட சந்தோஷம் தான் வந்து நீங்கள் கமெண்டாக பண்ணுங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது கேட்டேன், வேறு எதுக்காக இல்லை. எனக்கு வீடியோட ஓவர் தான் சரிங்களா. அண்ட் ஹாப்பினஸாக இருக்குது எனக்கு. ஸோ ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நியூஸ் ஆர்டரில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ கிளியர் ரிட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிரியேட் ஆகிற வேலை கிடைக்கலாம். அதை சரிங்க அப்படியா, அப்புறம் வீடியோக்கு தொடர்ந்து நோட்டிஃபை வரும். அது மூலமாக தரலாமா வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பை நண்பா, லவ்யூ.